तां कुळंदैगळुक्काग तां पोन्नुक्काग सेय्यकूडिय नगै इप्पடி இருக்கக்கூடிய தனக்கு தனக்குன்னு இருக்கவங்க எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரும்போக்கான எண்ணம் கொண்ட ஒரு தாயாக இருக்க முடியும் அந்த தனக்கு அப்படிங்கற அந்த எண்ணத்தை முடிஞ்ச அளவுக்கு நம்ம குறைச்சிரணும் அப்படி இல்ல அப்படினா மற்றவங்க குறை கூறணும் அப்படிங்கற நோக்கத்தோடவோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா உங்களை காயப்படுத்தணும் அப்படிங்கற நோக்கத்தோடவோ இத நான் பேசுறது கிடையாது நீ என் வயித்துல 10 மாசம் நான் சுமந்து ஒரு குழந்தை வெளியில வந்த உடனே அந்த குழந்தை நான் சொல்றத தான் கேட்கணும் அப்படிங்கற தன்மைக்கு நீங்க போயிடுறீங்க गुरुवे शरण महाविष्णु उंगल सारनु கூப்பிறதா இல்ல தம்பி கூப்பிறதா எனக்கு தெரியல ஆனா என்னால குருவா தான் பார்க்க முடியுது लाइफ போன வருஷம் கொரோனால வீட்ல இருந்தப்ப உங்களோட இது பார்க்க ஆரம்பிச்சேன் நான் முக்கியமா இப்ப அன்னதானம் போடுங்கன்னு எல்லாத்தையும் நீங்க சொல்றீங்க இங்க துபாய்ல இப்போ லாஸ்ட் வீக் ஃப்ரைடே நாங்க வீட்ல செஞ்சு ஒருத்தங்கள கொண்டு போய் கொடுத்தோம் கஷ்டப்பட்டுட்டு வீட்ல வந்துட்டு இருக்காங்களோ அவங்கள பார்த்து பார்த்து கொடுத்தேன் எங்க ஏப்ரல்ல அம்மா இறந்துட்டாங்க ஜூன்ல பெரியண்ணா இறந்துட்டாரு இப்போ போன மாசம் அண்ணன் சின்ன அண்ணன் கொரோனால ஜிப்பன்ல படுத்துட்டாங்க ஆனா இந்த அண்ணதானம் கொடுத்த ஒரு ரெண்டு நாள்ல அவங்க ஏச்சி வந்துட்டாங்க நல்லா ஆகி போன மாசம்லாம் என் பிஸ்னஸே சரியில்லை ஆனால் இந்த மாசம் ரொம்ப நல்லா இருக்கு உங்களால நிறைய பேர் அன்னதானம் பண்ணணும் நிறைய ஏழைங்க சாப்பிடணும் गुरुवे शरणम அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய டாபிக் வந்து தாய் அல்லது அம்மா மதர் எப்படி வேணாலும் வெச்சுக்கலாம் இன்னைக்கு அந்த டாபிக் பத்தி தான் பேச போறோம் தயவு செய்து இத வந்து யாரும் தவறா எடுத்துக்க வேண்டாம் இந்த டாபிக் நான் மெயினா பேசறதுக்கு உண்டான காரணமே என்ன அப்படினா பல பேர் இந்த தாய் அப்படிங்கற அந்த டேர்ம்ல போய் சிக்கிக்கிறீங்க அந்த தாய் அப்படிங்கற அந்த டேர்ம்ல போய் சிக்கின உடனே உங்க வாழ்க்கையில எதெல்லாம் நீங்க அடையணும்னு இருக்கோ அது எல்லாத்தையும் இழந்துறீங்க நீங்க சோ அதுக்காக ரொம்ப ஓபனா பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு மற்றபடி இத மற்றவங்க குறை கூறணும் அப்படிங்கற நோக்கத்தோடவோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா உங்களை காயப்படுத்தணும் அப்படிங்கற நோக்கத்தோடவோ இத நான் பேசுறது கிடையாது நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதனால தான் பேசுறேன் ஏனா ஒவ்வொரு பெண்மகளும் ஒவ்வொரு பெண்ணும் அவங்க வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த குழந்தை பேர் அடைந்த பிறகு தாய் அப்படிங்கற ஒரு அந்தஸ்துக்கு வராங்க அதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ட்விஸ்டே ஸ்டார்ட் ஆகுது இத பத்தி தெரிஞ்சிக்கலனா ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது அதனால நல்லா கவனமா கேளுங்க உண்மையாகவே தாய் என்பவள் எப்படிப்பட்ட ஒரு தாயாக இருக்க வேண்டும் அந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஞான தெளிவு என்ன ஞான புரிதல் என்ன நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க நல்லா யோசிச்சு பாருங்க தான் குடும்பம் தான் வீடு தான் புள்ள அப்படின்ற தனக்கு 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 தான் குடும்பத்துக்காக தான் பையனுக்காக சேர்க்கக்கூடிய சொத்து தான் பையனுக்காக சேர்க்கக்கூடிய சாப்பாடு தான் பையனுக்காக சமைக்கக்கூடிய சாப்பாடு தான் குழந்தைகளுக்காக தான் பொண்ணுக்காக சேர்க்கக்கூடிய நகை இப்படி இருக்கக்கூடிய தனக்கு தனக்குன்னு இருக்கவங்க எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரும்போக்கான எண்ணம் கொண்ட ஒரு தாயாக இருக்க முடியும் உண்மையாகவே அம்மா அப்படிங்கற வார்த்தைக்கு உண்டான உண்மையான அர்த்தம் என்ன அப்படினு வந்து கேட்டிங்க அப்படினா எல்லாரையும் தாயுள்ளத்தோட பார்க்கக்கூடியவங்க தான் மிக சிறந்த அம்மாவாக இருக்க முடியும் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்லணும் அப்படினா அன்னை தெரசா அவங்க எப்படி இருந்தாங்க அவங்களுக்கு குழந்தையே இல்லை என்றாலும் கூட இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒவ்வொரு உயிரையும் தன்னுடைய குழந்தை போல பாவித்து அவங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை பண்ணாங்க அதனால தான் அவங்க அன்னை தெரசா மதர் தெரசா அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டாங்க இப்போ நான் என்ன சொல்றேன்னா ஒவ்வொருத்தங்களும் அன்னை தெரசா அளவுக்கு போக முடியலனா கூட அந்த தனக்கு அப்படிங்கற அந்த எண்ணத்தை முடிஞ்ச அளவுக்கு நம்ம குறைச்சிரணும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த குடும்பம் சார்ந்து சுயநலம் சார்ந்தே இயங்க ஆரம்பித்து விடுவீர்கள் மனிதநேயம் என்பது இல்லாமல் போகிவிடும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் சொல்றேன் நல்லா புரிஞ்சுக்கங்க இப்போ வந்து பக்கத்து வீட்டில் வந்து ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு போய் நம்ம சொல்யூஷன் கொடுக்கலனாலும் பரவாயில்ல அந்த பிரச்சனைக்கு நம்ம வந்து போய் தீர்த்து வைக்கலனாலும் பரவாயில்ல நம்ம வந்து புதுசாக ஒரு பிரச்சனையை கிளப்பாமல் இருக்கணும் பெரும்பாலான பெண்கள் இப்போ வந்து எப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தில் இருக்காங்கன்னா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தனக்கு தான் குடும்பம் மட்டும் இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒருபடி மேலே போய் பக்கத்து வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணமாயிடுறாங்க காரணம் என்ன இப்போது என்னோட பிள்ளைக்கு ஒரு பிரச்சனைனா நான் வந்து நின்று பார்ப்பேன் நான் இன்னும் போராடுவேன் அப்படிங்கற தன்மையில மட்டும் இருந்துட்டு பக்கத்து வீட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்க தீர்வு சொல்லலனாலும் பரவாயில்லை, ஏதோ ஒரு வேற ஒரு வயித்துல இருந்து வந்த புள்ள, வேற யாரோ ஒருத்தங்கள் மூலமா வந்த ஒரு புள்ள, வேற யாரோ ஒரு ஃபேமிலி அப்படி நினைக்கும் போது என்ன பிரச்சனை வருது, இங்க தான் நீங்க கவனமா திங்க் பண்ணனும். தேவையில்லாம அவங்க குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்க காரணமாயிருங்க. இது மிகப்பெரிய கர்ம வினையாக பயந்து விடும். இது ஒன்று, பாயிண்ட் நம்பர் ஒன். அடுத்த பாயிண்ட், மெயினான பாயிண்ட் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இந்த தாய் தன்மை அப்படின்றது இந்த வார்த்தையில் நான் வந்து உயர்ந்தவளாக இருக்கேன்னு உங்களே அறியாமல் உங்கள் மைண்டு நம்ப ஆரம்பிச்சிருது. எல்லாமே இங்கே மைண்டு கேம் தான். அப்போ என்ன, என் வயிறு வழியாக ஒரு குழந்தை வெளியில் வந்துருச்சு அப்படின்னா, என் வயிற்றில் 10 மாதம் நான் சுமந்து ஒரு குழந்தை வெளியில் வந்த உடனே அந்த குழந்தை நான் சொல்கிறத தான் கேட்கணும் அப்படின்ற தன்மைக்கு நீங்கள் போயிடுறீங்க. பல அம்மாக்களுக்கு தெரிவதில்லை. நீங்கள் கண்டிப்பாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், உங்கள் வயிற்றில் வந்த குழந்தை உங்களை விட மிக 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 அதிபுத்திசாலியாக இருக்கும். உங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை அது சொல்லி கொடுக்கும். இப்போ வள்ளலார் இருக்கார் அப்படின்னா, வள்ளலார் ஒரு வள்ளலாரை தான் உங்களுக்கு தெரியுது. வள்ளலாரோட கூட பிறந்தவங்களும் இன்றைக்கி உங்களுக்கு யாரையும் தெரில, வள்ளலாரோட அம்மாவை தெரில, வள்ளலாரோட அப்பாவை தெரில, ஆனால் வள்ளலாரை எல்லாரும் தெரியுதுல. அப்போ என்ன அர்த்தம், வள்ளலார் அம்மாவோட வள்ளலார் வந்து ஞானம் பெற்றவராக இருந்தார். இது வள்ளலாருக்கு மட்டும் இல்லை, பல குழந்தைகள் அம்மாவை விட அறிவு பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அப்போ குழந்தைகளோட கருத்துக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் நிச்சயமாக ஒவ்வொரு தாயும் கொடுக்கணும். இதையெல்லாம் தாண்டி எனக்கு வயசு வந்துருச்சு, நீ என் மூலியமாக தான் வந்த, நீ ட்ரெஸ்ஸு போடாத காலத்துலேருந்து உன்னை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ என் கண்ட்ரோலில் தான் இருக்குன்னு சொல்லி சொல்லாமல் நீங்கள் வந்து உங்கள் மைண்டை ஆக்குப்பை பண்ண ட்ரை பண்ணுது. அவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க, அவங்களுக்கு தெரியாத விஷயத்த, தவறே கிடையாது. அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியலையா, புரிகிற மாதிரி அவங்கள வழி நடத்துங்க, தவறே கிடையாது. ஆனால் தெரிந்தும் தெரியாமலும் நீங்களே இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களை விட மிக சிறந்த புத்திசாலியாகவும் அறிவாளியாகவும் உங்களோட குழந்தை இருக்குது அப்படின்னா அந்த குழந்தையை வாட்ச் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன், அந்த குழந்தைகிட்டேருந்து நீங்கள் கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இதுதான் அடுத்தடுத்து மெயினான ஒரு விஷயம். தயவு கூர்ந்து எந்த சூழ்நிலையும் எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வயசு ஆயிடுச்சு, நான் வந்து என் குழந்தையோட எனக்கு வயசு அதிகமாக இருக்குது, அனுபவம் அதிகமாக இருக்குன்றக்காக எனது குழந்தை நான் சொல்வதை தான் கேட்க வேண்டும் என்ற தன்மைக்கு வரும்போதே உங்களோட காது மொத்தத்தையும் மூடிப்பீங்க. காது மூடிருச்சுன்னா என்ன, நீங்களே இன்னும் இந்த கேமில் விளையாடிட்டு தான் இருக்கிறீங்க, இன்னும் நீங்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்கீங்க, உங்களுக்கு இன்னும் ஆயுட்காலம் இருக்குது, இன்னும் பல பேரை மீட் பண்ண வேண்டியது இருக்குது, நீங்கள் இன்னும் பல விஷயங்களை தாண்டி போக வேண்டியது இருக்குது. அப்போ நீங்களே கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது. நான் வந்து ஞானம் அளவுக்கு கூட நான் போகல, உலக அறிவுக்கே நான் பேசுகிறேன். ஞான அறிவு என்பது வந்து பார்த்திங்கன்னா மெய்யறிவு, மெய்யியல் சார்ந்தது, ஆத்ம ஞான அறிவு. நான் அந்த அவ்வளோ தூரம் நான் போகவே இல்லை, நான் உலகம் சார்ந்தே பேசுகிறேன். பல அம்மாக்கள் வந்து டார்ச்சர் பண்ணுறீங்க குழந்தைங்களை போட்டு, இப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் இருக்கணும், இப்படி போகக்கூடாது, அப்படி போகக்கூடாது. முதல்ல உங்களுடைய ஈகோவை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. உங்களுடைய எல்லாத்துக்கும் காரணம் ஈகோ தான். அட் த எண்டு நீங்கள் அந்த எண்ட் ஆஃப் த ஈகோ பார்க்கலனாலும் பரவாயில்ல, அறிவிற்கும் வயதிற்கும் சம்பந்தம் என்பதே கிடையாது. ரெண்டையும் போட்டு குழப்பிக்காதீங்க. எப்போ நீங்கள் ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிறீங்களோ அப்போ நீங்கள் கற்றுக்கக்கூடிய தன்மை இழந்துருவீங்க. கற்றுக்கக்கூடிய தன்மை இழந்தோடனே உங்களுக்கு அகங்காரம் வரும், அகங்காரம் வந்தோடனே வீட்டில் நிம்மதி இருக்காது, கோபம் வரும், உங்கள் குழந்தைய பார்த்தோன்னே வெறுக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா உங்களையோட அறிவு பிரகாசத்தில் ஜொலிக்கும் அந்த குழந்தை. அந்த குழந்தைய பார்த்து நீங்கள் சந்தோஷப்படணுமே தவிர எந்த நேரத்துலையும் அந்த குழந்தைய பார்த்து நீங்கள் பொறாமை படக்கூடாது. இதனால தான் சொன்னார், ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படிங்கிறார் திருவள்ளுவர். ஃபைனலாக சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், தாய் என்ற ஒரு ஸ்தானம் வந்துவிட்ட உடனேயே உங்களுக்கு அறிவு வந்துவிடும் என்பது கிடையாது. நீங்களே இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கீங்க. உலகம் சார்ந்து கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது, உயிர் சார்ந்து கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது, உடல் சார்ந்து கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது, உலக அறிவு சார்ந்து கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது. இது எதுவுமே வேணாம்ப்பா, நான் சும்மாவே உட்கார்ந்துறேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா கூட சும்மா உட்கார்றதுக்கே நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது. கடைசி செகண்ட் வரைக்கும், உங்கள் மூச்சோட கடைசி செகண்ட் வரைக்கும் நீங்கள் கற்றுக்கொள்வது நிறையா இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கற்றுக்கொண்டே தான் இருப்பீர்கள். கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு. எந்த சூழ்நிலையிலையும் குழந்தைகள்கிட்ட இருந்து ஏதாவது புது விஷயம்னா கற்றுக்கொள்ள முயற்சி பண்ணுங்கள். தெரியாத விஷயத்த குழந்தைங்களுக்கு சொல்லித்தாங்க. தப்பு தப்பாக ஒரு விஷயத்த சொல்லித்தராதிங்க. நீங்கள் தப்பு தப்பாக ஆரம்பத்தில் ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியாமல் உங்களோட அகங்காரத்துக்காக சொல்லி கொடுக்குறீங்கன்னா, பின்னாடி அந்த குழந்தைக்கு மிக சிறந்த தெளிவு வரும்போது உங்கள் மேலே மதிப்பு மரியாதை இல்லாமல் போயிடும். உங்கள் வாழ்க்கையை நீங்களாவே ஒருளோடு மண்ணை வாரி உங்கள் தலையில் நீங்களே கொட்டிக்கிட்டதுக்கு ஈக்குவல் அது. ஸோ ரொம்ப மைண்டில் வச்சுக்கோங்க, தாய் என்பது ஒரு ஸ்தானம் தான். தாய் ஸ்தானம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு கிடையாது. அங்கே தான் நீங்கள் கற்றுக்கிறக்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்க. குழந்தை வளர்ப்பு என்பது ஒரு மாபெரும் கலை, கற்றுக்கொள்ள வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது. அந்த ஈகோவில் போய் சிக்கிக்காதீங்க, லேர்னிங் ப்ராசஸ்லேயே இருங்க. ஏன்னா கேட்கும் செவிகளுக்கு மட்டுமே ஞானத்தின் உதடுகள் திறக்கும். நன்றி, வணக்கம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். கொரோனா காலகட்டத்தில் மக்களுக்கு இப்போது நிறைய ஒரு ரிலீஃப் ஒன்று தேவைப்படுது. வாழ்க்கை எதை நோக்கி போக போகுது, எங்கே போய் முடிய போகுதுன்றது ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் போகிறதுக்கு ஒரு பிரேக் ஒன்று தேவைப்படுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிரேக்காக நம்ம கொடைக்கானல் கிளாஸ் அமைஞ்சது. அதை தொடர்ந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து கிளாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணலான் இருக்கோம். ஸோ கோயம்புத்தூரில் அக்டோபர் மந்த் எண்டு வந்து நம்ம வந்து கிளாஸஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம், சாட்டர்டே அண்ட் சண்டே. ஸோ விருப்பம் உள்ளவர்கள் கோயம்புத்தூரில் வந்து ஜாயின் பண்ணணும், விருப்பம் உள்ளவர்கள் திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூரை சேர்ந்தவர்கள் அதை சார்ந்த பகுதிகளில் இருக்கணும் விருப்பப்படுறவங்க கோயம்புத்தூர் வந்து கிளாஸை அட்டன் செய்யலாம். 2 நாள் வகுப்பு எக்ஸ்பீரியன்ஷியல் ப்ரோக்ராம், என்னுடைய நேரடி வகுப்பு, எனது கையாலேயே நேரடி தொடு தீட்சையும் மந்திர உபதேசமும் வழங்கப்பட இருக்கிறது. ஸோ இந்த பரம்பொருள் யோகம் தீட்சை வாங்கணும் விருப்பப்படுறவங்க அக்டோபர் மந்த் எண்டு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் வகுப்பில் தாராளமாக கலந்து கொள்ளலாம். டெஸ்கிரிப்ஷனில் எந்த டேட்டு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப் நம்பருக்கு இமீடியட்டாக அனுப்பிச்சு இப்போவே புக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.